ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே திரைமயாய திரிபுணாத்மனே வந்து அந்த 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 யானை மா இது கந்த மாதனம்னு பெயருள்ள அந்த கந்தஹஸ்தினா சனாதிகிருத்த ஏகதேசம் அதோடு நிறுத்தி போன கிளாஸில் இல்லையா அடுத்தது அடுத்தது உஜ்வல பட்டலேருந்து படிப்போம் अरुणील हम्म बड़ी बड़ी कब में उज्वला लेन पड़ती आमा 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 उज्वला पटा उज्वला पटा कंबला पटा प्रावा कंबला पटा प्रवा प्रवारिता प्रवारिता प्रस्ताइश्चर अपरं प्रस्ताइहिता हम्म hmm. रसिता मधुरा गण्डिका रावा मुरावा मुखरा कंटई ही स्कन्दकेसरबालैः वनगजरुधिरपाटलसटैः इव केसरिभिः केसर पुरोनिहितयवसराशिशिखरोपविष्टमन्दुराबालैः आसन्नमङ्गलगीतध्वनिदत्तकर्णैः अन्तःकपोलधृतमधुरसरसलुलितलाजकवलैः भूपालवल्लभैः मन्दुरागतैः

ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து உஜ்வலாக நன்றாக வெள்ளையாக இருக்கின்ற ஏ பட்ட கம்பலாகா அந்த கம்பலங்கள் அதாவது அந்த கம்பலங் கம்பல பட்டம் பட்டங்கிறது திருப்பியும் துணி வஸ்திரங்கள் அவைக அவைகளினால் விரிக்கப்பட்ட பிராவாரிதம் அப்படின்னா மூடப்பட்ட சமாச்சாரி தானி அதனுடைய பிருஷ்டபாகம் எது இந்த கு இந்த குதிரைகளுடைய அதுக்கப்புறம் ரசித மதுர கண்டிகா ரவ முகர கண்டைகி அடுத்தது என்ன அப்படின்னா ரசித்தம் அப்படின்னா ரணிதங்கள் ரொம்ப மதுரமான மனோகரமான யாகா கட்டிகா எந்த அந்த கண்டா கண்டாக அதனுடைய ரவக அதனுடைய சப்தங்கள் அந்த சப்தத்தினால் முகராகா ரொம்ப ஒரு துவனியுக்தாக முகராகனா வாசாலாக அர்த்தம் அப்படின்னா ஒரு சத்தம் போட்டு கொண்டிருக்கின்ற சத்தத்தோடு இருக்கின்ற கண்டாகா ஏஷாம் தைகி எ எந்த குதிரைகளினுடைய அதாவது மதுரமான கண்டநாத நாதம் அடிக்கின்ற காரணத்தினால் அந்த குதிரைகளினுடைய கண்டதேசமும் சப்தத்தை கொடுக்கிறது அப்படிப்பட்ட கண்டதேசத்தோடு இருக்கின்ற அந்த துரங்கைகி அதுக்கப்புறம் மஞ்சிஷ்ட ஆலோகித ஸ்கந்த கேசர பாலைகி அதுக்கப்புறம் அதனுடைய கந்தங்கள் அதன் அதுக்கு மேல எப்படி இருக்கு அப்படின்னா மஞ்சிஷ்ட ராகம் மஞ்சுஷ்டம்ங்கிறது மஞ்சிஷ்டங்கிறது ஏதோ ஒரு பிரசித்தகா ரஞ்சன திரவிய விசேஷ ஏதோ ஒரு திரவிய விசேஷம் அது போல மஞ்சிஷ்ட ஆலோகிதம் அதுக்கு சமானமான செகப்பு நிறத்தோடு இருக்கின்ற ஸ்கந்த கேசர பாலகி அந்த கழுத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த முடியினால் அதோடு இருக்கின்ற துரங்கைகி அதுக்கப்புறம் வனகஜ ருதிர பாடலை சடைஹி இவ கேசரி பிஹி வனகஜம் அதாவது இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு இது இருக்கிறதுனால ஒரு இதனுடைய இதனுடைய ஸ்கந்தத்துக்கு மேலே வந்து சிகப்பு கலரில் அந்த மு சட்டாமுடிகள் இருக்கின்றதுனால இது மேலும் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா வனகஜருதிர பாட்டல சட்டைகி கேசரி பிகி கேசரி பிகி சட்டைஹி இவ அதாவது வனகஜங்கள் அதை வந்து அந்த அதை கொல்ற அந்த சிங்கத்துக்கு சமானமான ஒரு சட்டாமுடியோட கேசரியோட இருக்கின்ற இந்த குதிரைகள் வனகஜம் வனகஜம்னா காட்டு யானை அந்த காட்டு யானையினுடைய ருதிரம்னா ரத்தம் அந்த ருதிரத்தினுடைய பாட்டலம்னா செகப்புத்தன்மை அந்த பாட்டலை வந்து அது போல செகப்பாக இருக்கின்ற அந்த ருதிரம் போல செகப்பாக இருக்கின்ற கேசரி பிஹி இவ கேசரி அப்படிங்கிறது உங்களுக்கு சிங்கங்கள் அந்த சிங்கங்கள் எப்படி வந்து அந்த வனகஜத்தை கொண்டுட்டு அதுலேருந்து வர ருதிரத்தினால் சகப்பாக்கப்பட்ட சட்டைகி ஜடாமுடியோடு இருக்கிறதோ அதுபோல இந்த இந்த குதிரைகளும் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற குதிரைகளினால் மேலும் என்ன புரோ நிகத நிகித யவ சராசி சிகர உபவிஷ்ட மந்துரா பாலைகி மந்துரா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதை கட்டிருக்கிற இடம் அதாவது குதிரையை கட்டி போடுற இடம் ஸ்டேபிள்னு அர்த்தம் அது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா மந்துரா பாலைகினா அந்த ஸ்டேபிளை காப்பாற்றுறவன் அதை பார்த்துக்கிறவன் அந்த குதிரையை காப்பா குதிரையை வந்து பரிம இது இது பண்ணுறவன் என்ன சொல்கிறது பராமரிக்கிறவன் புரோநிகித யவ யவசராசி சிகர உபவிஷ்ட மதுராபாலைகி அவ அவனோட இருக்கின்ற அதாவது முன்னாடி வந்து அந்த இந்த குதிரைக்கு முன்னாடி நிஹிதம் வைக்கப்பட்டது எதுனா யவச ராசி யவங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் கிரெய்னு அது வந்து குவியல் ராசினா ஹீப் அர்த்தம் அது வந்து குவியலா இருக்கு அந்த குவியலுக்கு மேல அந்த குவியலினுடைய சிகரம் சிகரம்னா உச்சி அந்த அதுக்கு மேலே உபவிஷ்டகா உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த அப்படிப்பட்ட இந்த இந்த குவியல் பாலகிப்பட்ட உட்கார்ந்து இருக்கிற அந்த குதிரை பாலகனோட இருக்கின்ற குதிரைகள் சரியா இருக்கா அதுக்கப்புறம் ஆசன்ன மங்கள கீத துவனி தத்த கர்ணகி அங்க ஏதோ ஒரு கீதம் போயின்னு இருக்கு அந்த குதிரைகளுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு மங்கள மங்களவாத்தியம் மங்களகீதம் போயின்னு இருக்கு அந்த துவனியை காது கொடுத்து தத்த இருக்கான் தத்தகர்ணைகி துரங்கமைகி சரியா அதுக்கப்புறம் அந்த கபோல திருத மதுர சரச லுலித லாஜ கவலைகி சோ அந்த கபோலம் அப்படின்னா தன்னுடைய கபோலத்துக்கு கால அந்த கபோல பிரதேசத்துல பிரதேசத்தினால திருதம் எடுத்து கொள்ளப்பட்ட என்னது அப்படின்னா மதுர சரச லுலித லாஜ கவலைகி ரொம்ப இனிமையாக இருக்கின்ற சரச லுலித்தம் லுலிதம்னா என்னென்னா உங்களுக்கு வந்து சரசாக ரொம்ப ரசத்தோட இருக்கின்ற லுலிதாக கையினால் மர்திதாக ஆட்ட உடைக்கப்பட்ட அந்த லாஜாங்கிற ஒரு டைப் ஆஃப் கிரெயின் அதனுடைய கவலம் அதனுடைய ஒரு ஒரு பிடி அதை சுபச்சின் இருக்கு இந்த குதிரை அதோடு இருக்கின்ற துரங்கமைகி இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கின்ற பலவிதமான குதிரைகள் அதாவது சிலத்துக்கு வந்து மேலே வந்து கம்பளத்தை போட்டிருக்கா சிலத்து வந்து இந்த துவனியை கேட்டுட்டு தன்னுடைய கண்டத்தை ஆட்டுறது சிலத்துக்கு வந்து அந்த கேசரமாக இருக்குது சிலத்துக்கு வந்து அந்த கஜருதிர பாட்டலை சட்டைஹி கேசரி பிகி இவ சிங்கங்களை போல இருக்கிறது சில 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 வைகள் வந்து அந்த இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் அந்த தானிய ராசி குவிச்சு வச்சிருக்கா அதுல வந்து அந்த மதுர பாலகன் வந்து பக்கத்துல உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் சில குதிரைகள் வந்து அங்க வாசிக்கிற மங்கள கீதத்தைக்கு காது கொடுத்துட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் சிலவைகள் வந்து தன்னுடைய வாயில வந்து அது வந்து சுவச்சுட்டு இருக்கு அந்த லாஜா தானியத்தை இப்படி இருக்கின்ற பலவிதமான குதிரைகள் அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பூபால வல்லபை இட் இஸ் பை ஆல் கிங்ஸ் இப்படிப்பட்ட குதிரைகள் தான் வந்து ராஜாக்களினால் விரும்பப்படுகின்றன அந்த மாதிரி ராஜாக்களினால் பூபாலை வல்லபகா அதாவது ராஜாக்களினால் பிடி ரொம்ப ராஜாக்களினால் விரும்பப்பட்டனு அர்த்தம் சரியா அந்த மாதிரி இருக்கின்ற அந்த துரங்கமைகி உத்பாசிதம் அதுக்கப்புறம் மந்துர ஆகத்தைஹி மந்துர ஆகத்தைஹினா மந்துராகனா உங்களுக்கு இது ஸ்டேபிள் அதை வந்து அடைந்த அந்த அந்த குதிரை கொட்டாயா என்ன சொல்லுவா அதை வந்து அடைந்த அந்த துரங்கமைகி அந்த குதிரைகளினால் உத்பாசித்தம் ரொம்ப அழகாக்கப்பட்ட ராஜகுலம் சந்திரா பீடாக விவேஷ அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் சரியா இருக்கா ஆ அதான் இது எல்லாமே வந்து சிலதெல்லாம் வந்து அப்படியே குதிரையினுடைய சுபாவக்திதான் வா வாக்க்தினு போடலைவர் வந்து அப்படியே இருக்கு அதுக்கு

நீ அதிகரண மண்டபவைஹி நீதி மண்டப நீதிமன்றம் அந்த மண்டப மண்டப கதைகி அதை அடைந்தவர்களும்மான ஆச்சாரிய வேஷை ஆரிய வேஷைகி நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல சபியமான ஒரு கல்ச்சர்டு வேஷம் ஒரு கல்ச்சர்டாக இருக்கின்ற ஒரு வேஷாபோஷத்தோடு இருக்கின்றவர்களுமான உச்ச வேத்ராசன உபவிஷ்டைகி நல்ல உச்சஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வேத்ராசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்களும் தர்ம மயைஹி இவ அந்த தர்ம மார்க்கத்தில் தர்மத்தோடு இருக்கின்றவர்களும் தர்மத்தை பின்பற்றவர்கள் நல்ல சுக்ருதமையை அவைகளைப் போல இருக்கின்றவர்களும் பிஹி இப்படிப்பட்ட தர்மாதிகாரிகளால் மகாபுருஷை அதிர்ஷ்டிதம் இந்த ராஜகுலம் அந்த மாதிரியான பெரிய பெரிய தர்ம நிர்ணயகாரிபிகி மகாபுருஷைகி சிரேஷ்ட ஜனகி அதிர்ஷ்டிதம் சமாசிரிதம் இதம் ராஜகுலம் சரியா ஸோ இந்த ராஜகுலம் எப்படி வந்து முன்னாடி வந்து அந்த யானை அதுக்கப்புறம் வந்து அந்த குதிரையோடு இருக்கின்ற இப்படிப்பட்ட குதிரைகளோடு இருக்கின்ற ராஜகுலம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போறார் இந்த மாதிரி நியாயாலயத்தில் அந்த நியாயாலய மண்டபத்தை அடைந்த ஆரிய வேஷைகி நல்ல ஒரு சப்ய வேஷத்தை பூண்டு கொண்டு இருக்கின்ற அப்புறம் அதி உச்ச வேதராசன உபவிஷ்டைஹி ரொம்ப ஒரு உச்சாசனத்தில் உட்கார்ந்து இருக்கவாளு நல்ல தர்மபராளா இருக்கின்றவாளும் அப்படிப்பட்ட தர்மாதிகாரிபிஹி மகாபுருஷைஹி தர்மத்தை நிலை தர்ம நிர்ணயகாரிபிகி மகாபுருஷைஹிஅதிஷ்டிதம் இதம் ராஜகுலம் சரியா அதுக்கப்புறம் सकल व्यापारतया एकभवनमिव नगर अखिलम् आलोकयद्भिः आलिखितसकलभुवनव्यापारतया धर्मराजनगरव्यक्तिकरमिव दर्शयद्भिः कैही சாசன ஆ ியானிகரணேகி ஆலக்கியமான சாசன சாஸ்திரம் ஸோ வந்து இந்த அதிக அதிகரணம் இந்த அதிகரண லேககை கைகி இதுல இருக்கிறவ அவாளனுடைய அவாளினால் எழுதப்பட்ட அதாவது இந்த நியாயத்துல அந்த லேகக கணங்கள் இருக்காளே கூட்டம் அவ வந்து என்ன அப்படின்னா அந்த நியாயாதி அந்த இவா வந்து அந்த நியாயாதீசன் வந்து என்ன ஒரு ஆதேசம் கொடுக்கறானோ அதை வந்து எழுதுறா அதிகரண லேக கைகி ஆலிக்கியமான சாசன சஹசிரம் ஆயிரக்கணக்கான அந்த நியாய சம்பந்தமான விஷயங்கள் யாரால் எழுதப்பட்டதோ அவர்களினால் ஸோ இந்த அதிகரண லேக்க கைகிக்கு இந்த எல்லா அப்ஜெக்டிவும் போகுது அதிகத சகல கிராம நகர நாமபிஹி சோ இவாளுக்கு வந்து இவா அதை எழுதுறதுனால அவளால என்ன அறியப்படுகிறது அப்படின்னா சமஸ்த கிராமங்கள் மற்றும் நகரங்கள் அவைகளுடைய பேரை அறிந்தவர்கள் அதிகதம் அப்படின்னா அறிந்த சகல எல்லா கிராமன்னா கிராமம் நகரம்னா சிட்டி நகரம் கிராம நகர நகர நாமபிகி அதுக்கப்புறம் இவ ஜகத் அகிலம் ஆலோகயத் பிகி இந்த இந்த மாதிரி எல்லாத்தையும் அவள் அறிஞ்சின்றதுனால இந்த வந்து நியாயாலயத்தில் இருக்கிற அந்த எழுதுறவா வந்து கிராமத்தையும் நகரத்தில் இருக்கிற அத்தனை பெயர் பெயர்களையும் தெரிந்து கொண்ட காரணத்தினால் என்ன அவ வந்து எப்படி அப்படின்னா எப்பொழுதும் இந்த எல்லா இந்த உலகத்தை ஒரே வீடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரியா ஏக பவனம் இவ ஜகத் அகிலம் ஆலோகயத் ஜகத் அகிலம் இந்த அனைத்து உலகத்தையும் ஏகம் பவன் ஏக பவனம் இவ ஒரே வீடாக ஆலோகயத் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அதிகரண லேக்ககைஹி சரியா அதுக்கப்புறம் ஆலிகித சகல புவன வியாபாரத்தையா தர்மராஜ நகர வியதிகரம் இவ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சமஸ்த புவனத்தினுடைய வியாபார விஷயத்தை எழுதுகின்ற காரணத்தினால் என்ன அப்படின்னா அந்த ராஜபவனத்தோட அந்த தர்மராஜ புரிக்கும் புரியோடையும் அவளுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அந்த மாதிரி தெரியறதுதான் ஏன்னா எப்படி வந்து யமபுரியில இருக்கிறவ வந்து ஒத்தத்தரோட விஷயத்தை எழுதி வச்சுட்டு அவளுடைய நாட்களை குறிச்சு வச்சு என்னைக்கு அவ போக போறாங்கிறது அவளுக்கு தெரியுமோனோ அது போல ஆலிகித சகல புவன வியாபாரத்தையா புவ சகல புவன வியாபாரத்தையா ஆலிகிதம் அதாவது இந்த புவனத்தில் ஓ எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவள் வந்து எழுது வச்சுருக்கிற காரணத்தினால் அதையே ஒரு வியாபாரம் அதையே ஒரு செயலாக செய்து கொண்டிருந்த காரணத்தினால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா தர்மநா ராஜ நகர வியதிகரம் இவ அந்த தர்மராஜன் யமராஜனுக்கினுடைய நகரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காணப்பட்டிருப்பான் சரியா ஆ அதுதான் ஆமாம் 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 அதனால் அதுக்கு யமராஜ யமப்பிரதேசத்தோட ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி க க காணப்படுறதாம் சரியா ஆ வெதிகரம் தர்ஷயத்பி இவ அது போல இந்த அதிகரண லேக கை ஆலிக்கமான சாசன சஹஸ்ரம் அவளால் எழுதப்பட்ட ஒரு ஆயிரம் சாசனங்கள் சாசனம்ங்கிறது உங்களுக்கு ரூலு அந்த இது சம்பந்தமான விஷயங்கள் சரியா இந்த டாக்குமெண்ட் ஆமா அதுக்கு கனகமய அர்த்தசந்திர தாரகண தாராகண தாராகண சபல தர்ம பலகைகி நிஷா சமயம் இவ தர்ஷயதா மேல படிங்க மேல படிங்க ஸ்புரித ஸ்புரித நிஷ்ட கரவால கரபர கரப்ரரோஹ சராலித ஆதபேன ஏக ஸ்ரவண ஏக ஸ்ரவண புடகடித தவள

சேவகஜனேன அதிஷ்டிதம் ராஜகுலம் அங்க போய் சேரும் சரியா சோ இந்த மாதிரியான சேவகம் எது எது போற திருத்தியா எல்லாமே இந்த சேவக ஜனக்க ஜனங்களுக்கு அப்ஜெக்டவ் இந்த இப்படிப்பட்ட சேவக ஜனேன அதிஷ்டிதம் ராஜகுலம் அப்படிப்பட்ட ராஜகுலத்தை சந்திராபீடகா விவேஷ அப்படின்னு போய் முடிய போறது சரியா அப்யந்தர அவஸ்தித நரபதி நிர்கம பிரதீஷண பரேணச்ச ஸ்தானஸ்தானேஷு பந்தமண்டலேன ஸோ அபியந்தர அவஸ்தித அதாவது அந்த ராஜாவை பார்க்கணும்னு அங்கே வந்து உள்ள வந்திருக்கா அந்த பவரத்துக்குள்ளே இருக்கிற அந்த மகாராஜாவான சந்திராபீடன் அவன் பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் நிறைய ராஜாக்கள் இருக்கா அந்த ராஜாக்களுக்கோசரம் வெளியில வந்து நிறைய ராஜாக்கள் இல்லைன்னா அவளை வந்து அந்த பல தேசத்திலேருந்து வந்த ராஜாக்களினுடைய அங்கரக்ஷகா அந்த அந்த அங்கரக்ஷகா இல்லனா இல்லைன்னா அந்த சைன்ய கணங்கள் அதனுடைய தலைவன் அவ எல்லாரும் அங்கங்கேயும் கூட்டம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான் சரியா அப்படி கூட்டம் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற சேவக ஜன்னையின நாங்க போய் சேரும் ஓகேவா அபியந்தர அவஸ்தித அபியந்தரம்னா உள்ளே இருக்கின்ற நரபதி நரானாம் பதி அந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்களினுடைய நிர்கம பிரதீக்ஷண பரேண அவ எப்போ வெளியில வருவான்னு பிரதீக்ஷணம் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதை அதை பறையணனா அதை குறிச்சு ஸ்தான ஸ்தானேஷு ஒவ்வொரு ஸ்தானங்களிலும் ஸ்தானானிச்ச ஸ்தானானிச்ச ஸ்தான ஸ்தானானி இது கர்மதாரயம் கீழே போட்டிருக்கார் பகுஷு ஸ்தானேஷு இத்தியர்த்தக பல ஸ்தானங்களில் பத்த மண்டலம் பத்த மண்டலம்னா சர்க்கிள் போட்டு உட்காந்துட்டுருக்காள் கூட்டம் கூட்டமாக அதுக்கப்புறம் அப்படி இருக்கின்ற சேவகஜனையின அது ஒன்று ரெண்டாவது என்ன கனகமய அர்த்த சந்திர தாராகண சபல சர்ம பலகைஹி நிஷாசமயம் இவ தர்ஷயதா அதாவது இந்த ஒரு அதாவது சம்பக சர்ம பலகம் அப்படின்னா சர்மம்னா உங்களுக்கு தோல் அந்த பழக்கம் அப்படின்னா ஜென்ரலி பலகன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒரு லெதர் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க அந்த லெதர் கேஸ் வந்து அவ வச்சுட்டு இருக்கா தான் அது அதுல வந்து என்ன பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கனக்கமய அர்த்த சந்திர தாராகண சபல கனக்கமயமான அர்த்த சந்திரன் அதனுடைய ஒரு சிம்பலும் அதுக்கப்புறம் தாராகணங்கள் அவைகளும் அவைகளினால் ஷபலம் பல வர்ணங்களோடு இருக்கின்ற அந்த சர்ம பலகைகி அந்த சல சர்ம பழக்கங்களால் அந்த சேவக ஜனாக எப்படி காணப்படுறா சமயம் இவ தர்ஷயதா இரவை போல காட்சியளிக்கின்ற சேவகாஜனே சேவகஜனேன தர்ஷயதா சேவகா சேவக ஜனேன அவன் சேவக ஜனங்கள் ஒர வச்சுட்டுருக்கா அது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் லெதர்னு வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரியான கணக்கமயமான அர்த்தச்சந்திரன் அப்புறம் தாராகணங்கள் இவைகளினால் பதிக்கப்பட்ட பலவர்ணத்தோடு இருக்கின்ற அந்த சர்ம பழக்கங்களோடு இருக்கின்ற காரணத்தினால் இந்த சேவகஜனேன எது மாதிரி தர்ஷயதா அப்படின்னா சமயம் இவ இரவு காலம் போல காணப்படுகின்ற அவர்கள் சரியா அதுக்கப்புறம் ஸ்புரித நிஷித கரவால கரவால கர பிரரோக கராலித ஆத்தபேனை ஸோ மேலும் என்ன அப்படின்னா ஸ்புரிதம் அப்படின்னா கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த நிஷிதம் நல்லா எரிக நல்ல தேதிப்பியமானம்னு நடக்கும் எரிகின்ற நிஷிதம் அப்புறம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கின்ற கூர்மையாக இருக்கின்ற கரவால கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கரவாலம்ங்கிறது கத்தி ஸ்வாடு வாழு அந்த வாழனுடைய கரம் அப்படிங்கிறது அதனுடைய கிரணங்கள் அதனுடைய பிரரோகம் அதனுடைய ஒரு ஒரு பொறி அதனால கராளித ஆதபேன எது வந்து பயங்கரீகிருத்தகா அப்படின்னா ஆதபம் அந்த சூரிய ஒளியே அது அதனால இவனுடைய கரவால கரத்தினால அந்த ஆதப்பக சூர்யா சூர்யாலோ சூரியனுடைய அந்த ஆதபமே என்னென்ன பயங்கரீகிருத்தக பயங்கர பயங்கரமாக ஆக்கப்பட்டது சரியா அதாவது இவனுடைய கத்தியினுடைய அந்த ஷார்ப்னஸ்ஸு அப்புறம் அதனுடைய ஒளி அந்த கரவாளத்திலேருந்து வர ரேஸ் வந்து சூரியன் மேலே பட்டு அதையே இன்னும் பயங்கரமாக ஆக்குகிறது சரியா அப்படி செய்கின்ற சேவகஜனையனை அதுக்கப்புறம் ஏகசிரவண பூட்ட கட்டித தவல தந்த பத்ரேன ஏகசிரவணம் அப்படிங்கிறது ஒரு காது அந்த ஒரு காதில் அவ வந்து அந்த யானையினுடைய தந்தங்களினால் ஆக்கப்பட்ட பத்ராக்காரமாக இருக்கின்ற ஆபூஷணங்களை போட்டுக்கொண்டிருந்தார்கள் ஸோ வந்து ஏகசிரவணம்ங்கிறது ஒரு காது ஏகஸ்ரவண பூட்ட கட்டித அதில் போடப்பட்ட தவள தந்த பத்திரேன தவலங்கிறது வெள்ளை தந்த பத்திரம்ங்கிறது உங்களுக்கு ஐவரி அதனால ஆக்கப்பட்ட அதனால அது போடப்பட்டவைகளும் பட்டவர் அதை போட்டு கொண்டு இருந்த சேவகஜனேன அதுக்கப்புறம் ஊ்துவம் ஊ்துவ பத்த மௌலிகலாபேன மேலே ங்கிறது மேலே பத்தம்னா கட்டப்பட்ட மௌலி த தலைமுடி ஷ ஷிகா அவள் முடிய வந்து அவள் மேலே தூக்கி கட்டின்னு இருக்கா அப்படி கட்டின் இருக்கிற சேவகஜனேன தவல சந்தன ஸ்தாசக கச்சித புஜோ புஜ் ஊரு தண்டை தவளம்ங்கிறது வெண்மை சந்தனம்ங்கிறது உங்களுக்கு சந்தனம் ஸ்தாசக கச்சிதம் அப்படிங்கிறது ஸ்தாசகம்னா உங்களுக்கு என்னன்னா ஆர்திர சந்தன லேபனம் அதாவது சாண்டில் பேஸ்ட் அதனால கச்சிதம் கச்சிதங்கிறது உங்களுக்கு அங்கிதம் அதனால அங்க முதிரிக்கப்பட்ட அவளினுடைய புஜங்களும் அவளினுடைய ஊறு பாகங்களும் சரியா அப்படிப்பட்ட இந்த மாதிரி தவள சந்தனம் வெண் சந்தனத்தினுடைய ஒரு லேபம் பேஸ்டினால கச்சிதம் அங்கிதமாக்கப்பட்ட புஜங்கள் யாருக்கோ அப்புஜங்களும் ஊரு ஊறு பாகங்களும் பாகங்களை உடைய அந்த சேவக ஜனேன சேவக ஜனங்களினால் அப்புறம் பத்த அசி தேனுகேன ஆந்திர திரவிட சிம்ஹல பிராயேன சேவகஜனேன அப்புறம் என்ன மேலும் என்ன அப்படின்னா பத்தாக அந்த கட்டி பிரதேசத்தில் வச்சுட்டுருக்குறா எதை எத அப்படின்னா அசிதேனுக்காகனா சுருக்கா கத்தி வாடு அதை வச்சுட்டுருக்கிற அவ மேலும் என்ன ஆந்திர ஆந்திராக ஆந்திர ஆந்திர தேசே பவாகா தைலங்காக தெலுங்குகாரா அப்புறம் திரவிடாகா சிம்ஹல தேச பவாகா இந்த மாதிரி பல தேசத்துலேருந்து வந்த தேசத்தை சேர்ந்தவர்களான இந்த மாதிரி சிம்ஹல பிராயண சேவகஜனேன பல தேசத்திலேந்து வந்த அந்த சேவகஜன அதிர்ஷ்டிதம் ராஜகுலம் சந்திராபீடே சரியா இருக்கா மேல புடிங்க படிங்கோ படிங்கோ

భూమిబంధ్యోన్వత

அதாவது இப்போ வந்து சாம்பிரதம் சாமந்தானாம் வைசிஷ்டிய பிரதிபாதன துவாரா ராஜகுலசிய வைஷிஷ்டியம் பிரதிபாதையதி அந்த ராஜகுலத்திற்கு எப்படி ஒரு சிரேஷ்டதா அப்படிங்கிறத இந்த சாமந்த ராஜாக்கள் அவளை அவளை வர்ணிக்கிறதுனால தெரியப்படுத்துகிறார் என்ன ஆஸ்தான மண்டப கதேன இங்கேருந்து வர எல்லா திருத்தியா விபக்தியும் அந்த சாமந்த லோகேனங்கிறதுக்கு அப்ஜெக்டிவாக போகிறது ஓகேவா ஸோ ஆஸ்தான மண்டபா அந்த ஆஸ்தாம ஆஸ்தான மண்டபத்தில் மண்டப மண்டப கதேன அந்த ஆஸ்தான சம்பிரதான மண்டபத்தில் இருக்கின்ற ஆர் சென்ற எதோச்சித ஆசன உபவிஷ்டேன சாமந்த சாமந்த லோகேன அவளுக்கு என்ன ஆசனம் எதா எதா உச்சிதம்னா அவளுக்கு யுக்தம் அவ எதுக்கு யோக்கியமோ அந்த யோக்கியதைக்கு உட்பட்ட ஆசனங்களில் உப உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சாமந்த லோகேன அதிஷ்டிதம் ராஜகுலம் அப்புறம் என்ன துரோதரக் கிரீடாம் பிரசாரயதா துரோதரக் கிரீடா அப்படிங்கிறது அவங்களுக்கு தியூத கிரீடா அந்த தியூத கிரீடா பிரசார பிரசாரயதா அப்படின்னா விஸ்தாரயதா அதை ஆடி ஆடு ஆடிக்கொண்டு இருக்கின்ற சில பேர் அதை ஆடிக்கொண்டு அதுக்கப்புறம் அபியஸ்த அஷ்டாப அஷ்டாபத வியாபாரம் அதுக்கப்புறம் கற்றுக்கொள்ளப்பட்ட எது வந்து அபியாசம் இருக்கா அப்படின்னா அஷ்டாபதம்னா ஷாரி பல நிக்ஷேப காரியம் அதாவது இந்த அந்த கேமில் வந்து அத்த கிரீடாயாம் பங்கவ் பங்க் அஷ்டபதானி பவந்தி ஒவ்வொரு ஒவ்வொரு லைன்லேயும் எட்டு எட்டு பிளாக் மாதிரி இருக்கும் செஸ்னு வச்சுக்கோங்க அதில் தான் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸ்கொயர் இல்லையா ஸோ அந்த மாதிரி செஸ்ஸு அஷ்டாபதம் அஷ்டாபதம்னா செஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க ஸோ அபஸ்த அஷ்டாபத வியாபாரம் கற்றுக்கொள்ளப்பட்ட அஷ்டாபதம்ங்கிற ஒரு வியாபாரம் ஒரு விளையாட்டு அதுக்கப்புறம் பரிவாதினீம் ஆஸ்பாலயதா இது வந்து சில பேர் அதை விளையாடின்னு இருக்கா பரிவாதினியும் ஆஸ்பாலயதா பரிவாதினின்னா வீணை வீணையை மீட்டுகின்றவர்கள் சில பேர் சில சாமந்த லோகேன அதுக்கப்புறம் பூ பூமிபால பிரதிபிம்பம் சித்திரபலகே ஆலிகிதா ஆலிக்குதா பூமிபாலனான அந்த தாராபீடம் அந்த தாராபீடனுடைய அந்த சித்திரத்தை வந்து இதில் வரைகிறா இதில் வரைகிறா அந்த இதில் சித்திர பழக்கத்தில் அந்த போர்டில் வந்து ஆலிகிதா இவா சரியா அதுக்கப்புறம் ஆபத்னதா காவ்ய கோஷ்டி காவிய கோஷ்டி அந்த காவிய சம்பந்தமான அதை பற்றி சர்ச்சை பண்ணுறா பாருங்கோ அந்த காவியாலாபம் அதை ஆபத்னதா அப்படின்னா விதததா அதை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சாமந்த லோகேன பரிஹாச கதாம் ஆதன்வதா பரிஹாச கதா உபஹாச உபஹாசனகமாக இருக்கின்ற ஒரு சப்த ரச்சனா அதை ஆதன்வதா அதை செய்து கொண்டிருக்கின்ற அந்த இவா சாமந்த இவா லோகேன அதுக்கப்புறம் பிந்துமதியும் விந்ததா பிந்துமதி அப்படிங்கிறது பத்திய அக்ஷர சங்கியக பிந்துயுக்தாம் விசித்திராம் லிபி பலவிதமான லிபிகள் இருக்குல்ல இப்போ சாரதா லிபிங்கிறா கிரந்திரா அந்த மாதிரி பலவித பிந்து பத்ய அக்ஷரம் அதுக்கப்புறம் பத்திய அக்ஷர சங்கியக பிந்து யுக்தாம் புள்ளிகளை வச்சு பண்ணுற ஒரு லிபி அந்த பிந்துவத்தையும் விந்ததா அவைகளை விந்ததான குருவதா செய்து கொண்டிருக்கின்றவர்களான அவர்கள் அவர்களால் பிரஹேலிகாம் சிந்தையதா பிரகேலிகாங்கிறது ரிடில் உங்களுக்கு அந்த உக்தி வைச்சித்திர விசிஷ்டாம் கூட சப்த ரச்சனாம் கூடங்கிறது மறைக்கப்பட்ட சப்த ரச்சனா ரிடில் கண்டுபிடிக்கிறது ஆன்சர் அதை சிந்தையதா அதை பற்றி இருக்கா எப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு பிரஹேலிகா கண்டுபிடிச்சி யாருக்கு அதை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா அப்புறம் நரபதி கிருத காவிய சுபாஷிதானி பாவயதா நரபதியான தாராபயிடன் அந்த தாராபீடனால் கிருதானி ரசிக்கப்பட்ட எழுதப்பட்ட காவியங்கள் அப்புறம் சுபாஷிதங்கள் சுபாஷித்தங்கள்ங்கிறது சதுப்திகள் அவைகள் எல்லாத்தையும் என்ன பண்றா பாவயதா பாவயதாங்கிறது பாவயந்தின்னு அர்த்தம் அத வந்து அப்படியே அனுபவிக்கிறா அந்த ராஜா வந்து எந்த மாதிரியான ஒரு ரசத்தை வச்சு எழுதியிருக்காரோ என்னவோங்கிறத ரசிச்சுட்டு இருக்கா இந்த இங்க இருக்கிற அந்த மத்த இவாளம் சாமந்த லோகேன அதுக்கப்புறம் த்விபதின் பட்டதா த்விபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்த சம்பந்தமான விஷயம் அவைகளை படித்து கொண்டிருக்கிறார்கள் கவி குணானு கிருண்ணதா கவியினுடைய குணங்களை குணங்கள் அப்படிங்கிறது காவிய ரச்சித்து விசேஷ தர்மான்னு அந்த காவியத்தை எழுதுற அந்த கவிகளுக்கிட்ட இருக்கின்ற விசேஷ தர்மங்களை கிருண்ணதா அதை கிரகிச்சு கொண்டு இருக்கின்றார்கள் இருக்கின்ற சாமந்த லோகேன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உத்கரிதா உத்கிரதா பத்திர பங்கான் பத்திரங்கள் பத்திரங்கள்ங்கிறது கேதக்கி சம்பந்தினி பத்திரங்கள் அவைகளினுடைய பங்கான் அப்படின்னா அவைகளை வச்சுட்டு ஏதோ ஒன்று சிருஷ்டிக்கிறா உத் உத்கீரணம் உத்கரணம் அப்படின்னாலே செதுக்கிறதுன்னு அர்த்தம் இங்க வந்து இந்த பத்திர விசேஷங்களை வச்சுட்டு அவ அதை கிரியேட்டிங் சம்திங் அதுக்கப்புறம் விலாசினி ஜனம் ஆலபதா அங்க இருக்கிற அந்த வார விலாசினி ஜனங்களோட ஆலபதா சஞ்ச் சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கா வைத்தாலிகி வைத்தாலிக கீதம் ஆக்கர்ணயதா வைத்தாலிகங்கிறதே உங்களுக்கு தெரியும் ஸ்துதி பாட்டகாக கீதங்களை ஆக்கர்ணயதா கேட்டுக்கொண்டு இருக்கின்ற எல்லாம் வந்து அந்த சாமந்த லோகேன அநேக சஹசிர சங்க அந்த ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை ஆயிரம் கணக்கான பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் தவல உஷ்ணீஷ பட்டாஸ்லிஷ்ட விகட கிரீட்ட சங்கட சிரசா தவளம்னா வெண்மை உஷ்ணீஷம்னா மேலே போட்டு அந்த இது டர்பன் அது அந்த அதனுடைய லிஷ்டம் அதனுடைய பட்டம் துணியினால சூழப்பட்ட ஆர் சுத்தப்பட்ட விக்கட்டம் அப்படின்னா ரொம்ப ஸ்லெண்டராக இருக்கின்ற கிரீட்டம் சின்னதாக இருக்கின்ற கிரீட்டம் கிர கிரீட்டத்தினுடைய சங்கட்டேன சிரசா அந்த சங்கடத்தோடு அதை இருக்கிற அந்த அந்த பாரத்தோட இருந்துட்டு இருக்கிற தலையோடு இருக்கின்ற அந்த சாமந்த லோகேன அதுக்கப்புறம் சனிர்ஜர சிகர லக்ன பாலாதப மண்டலேன இவ குல பர்வத்த சக்கரவாலேன ஸோ வந்து என்ன அப்படின்னா இவ தலையில வந்து வெண்மையாக அந்த ஒரு இதை போட்டுருக்கா டர்பனை போட்டுருக்கா ஸோ அதனால இவ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்னா குலப்பர்வத்தங்களை போல காணப்படுறாளாம் குலப்பர்வத்தங்களை போல எப்படி இருக்கா இவா அப்படின்னா ச நிர்ஜரம் அருவி கொ கொட்டுறது அந்த சர் ச ஷிகர லக்ன பால ஆதப மண்டலம் இவ மண்டலேன இவ மண்டலேன இவ குலபத்த சக்கரவா மண்டலேன குலபர்வத்த சக்கரவாலேன இவ ஸோ வந்து அந்த அருவி வந்து அதனுடைய சிகரத்தில் இருக்கின் அருவி கொட்டுறது அருவியினுடைய பகுதியில் லக்னம் இருக்கின்ற அந்த பால ஆத்தப்பம் அப்படிங்கிறது அந்த சூரியனுடைய மெல்லிய ஒரு வெரி இந்த கிரணம் ரொம்ப ஒரு மிருதுவான ஒரு கிரணங்கள் அதனுடைய ஒரு மண்டலம் சமூகம் போல இந்த குலபர்வத்த சக்கரவாலேன்னு இவ அந்த குலபர்வத்தங்கள் மேலே எப்படி இந்த மாதிரி காட்சியளிக்குமோ போல இவா அந்த தலையில் கலர்ல போட்டுருக்காளே இவா அந்த குலப்பர்வத்தங்களை போல காணப்படுறா சரியா ஆ ஆ அதாவது அவள் வந்து தலையில் வெண்மையான அந்த ஒரு ஒரு பேட்டா அதை கட்டின்னு இருக்கா அது கட்டுறதுனால வந்து என்ன அந்த 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 மணிமயம கூட்டத்தோடு அவள் இருந்துட்டுருக்கா அது அதனாலேயே எப்படி அப்படின்னா நிருஜரத்தில் இருக்கின்ற ஜலத்தோடு இருக்கின்ற சிகரத்து மேலே இருக்கின்ற அதில் வந்து ஒரு பாலா தபம் ஒத்தோடு இருக்கின்ற குலப்பர்வத்தத்தில் அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அந்த குலப்பர்வத்தத்துக்கு சமானமாக இவள் அழகாக காட்சி அடிச்சுட்டுருக்காள் சரியா அதுக்கப்புறம் மூர்த அபிஷிக்தேன எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ராஜ்யாபிஷேகமான ஆன அப்படிப்பட்ட சாமந்த லோகேன அப்படிப்பட்ட சாமந்த லோக ஜனங்களினால் அதிஷ்டிதம் ராஜகுலம் சக சந்திராபீட விவேஷ சரியா